தைப்பூச திருவிழாவையொட்டி வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம். சுந்தரமூர்த்தி, இன்று தைப்பூச விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? விரிவான விவரங்களை பதிவுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில்ல தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான தேவார பாடல் பெற்ற பையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயம் வந்து சிவாலயமாக இருந்தாலும் இது வந்து செவ்வாய்க்குரிய நவகிரகங்கள் செவ்வாய்க்குரிய ஸ்தலமாகவும் இங்கு முருகன் வந்து செல்வமுத்துக்குமார சாமியாக எழுந்தருளி இருக்கிறார். இது வந்து வைத்தியேஸ்வரன் கோயில்ங்கிறது வந்து ஒரு புகழ்பெற்ற முருகன் ஆலயமாகும். இங்க வந்து கிழக்கு கோபுரம் அருகே பழனியாண்டவர் சுவாமி தனி சன்னதியில பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஆண்டுதோறும் தைப்பூசி தன்னைக்கு பழனி ஆண்டவர்களுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து வந்து வழிபாடு செய்வது வழக்கம். இந்த ஆண்டு தைப்பூச திருநாளான இன்று திரளான பக்தர்கள் மேலரத வீதியில் இருக்க ஆட்கொண்ட விநாயகர் கோயிலிருந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க பல்வேறு சுவாமிகளின் வேடம் தரித்த கலைஞர்களின் நடன நிகழ்ச்சியுடன் பால் காவடி மற்றும் பால் கூடங்கள் எடுத்து வந்து வீதி உலாவாக பழனி ஆண்டவர்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மேற்கொண்டனர். தொடர்ந்து தைப்பூச விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காலை முதலே அதிக அளவிலான பக்தர்கள் பழனி ஆண்டவரையும் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி முத்துக்குமார சுவாமி தையல் நாயகி ஆகியோரை வழிபாடு செய்து வருகின்றனர். உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.